வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் உலக சமாதான பாடல் புத்தகங்களிலிருந்து 84வது பாடலை பற்றி சிந்திப்போம். இதைவிட வேறு வழி இல்லை என்ற தலைப்பில் மகர்ஷி அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பாடல். ஐயறிவு உடைய உயிரினங்கள் கூட அவை பெற்ற குட்டிகளை பாதுகாத்து வையமிசை வாழும்போது அறிவில் மிக்கோர் வளர்ப்பது தம் குழந்தைகளை தீதோ என்பீர். தெய்வங்களை தோற்றுவித்து தினம் வாழ்விற்கு திண்டாடி பஞ்சமகா பாதகங்கள் செய்வதற்கும் பழகிவிட்டோம். திருந்தவென்றால் சீர்முறையில் குழந்தைகளை வளர்த்தல் வேண்டும் என்ற பாடலை நம் இன்று சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். 5 அறிவுடைய மிருகங்கள் பறவைகள் கூட அவைகள் பெற்ற குஞ்சு குட்டிகளை பாதுகாத்து வளர்த்து வாழும்போது அறிவில் மிகுந்த மனிதர்கள் மட்டும் தங்கள் பெற்ற குழந்தைகளை வளர்த்தல் தவறா என்று சொல்வீர்கள். அதற்கு நீங்கள் தர்க்கமும் செய்வீர்கள் என்கிறார். நம்மில் பலர் எண்ணிலடங்கா தெய்வங்களை தோற்றுவித்து கற்பனையால் துன்பங்களை பெருக்கிக் கொண்டு தினசரி வாழ்விற்கு வேண்டிய வசதிகள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு அவ்வாழ்க்கை வசதிகளை பெற வேண்டி புலனுணர்வின் வழியே மயங்கி அறிவு குறுகி கொலை களவு விபச்சாரம் கல்லுண்ணல் சூது என்ற துன்பமே மனித சமுதாயத்தில் பெருக்கும் முறை தவறான செயல்களை செய்ய பழகி கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். இத்தகைய பழக்க வழக்க மனோபாவங்களிலிருந்தும் அவைகளின் விளைவால் ஏற்படும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் குழந்தை வளர்ப்பு என்பதை சீரான முறையில் அமைக்க வேண்டும் என்கிறார். மனித இனம் ஒன்றாக இருந்தும் பலவிதமான தெய்வ வழிபாடுகளால் கற்பனைக்கு உட்பட்டு வெவ்வேறு திசையில் ஞாபகத்தை பழகி கொண்டு ஒன்றை ஒன்றாக மாற்றி கருதும் மயக்க மனப்பான்மையை வளர்ந்து அதன் விளைவாக மனிதனை மனிதனே வேறாக பகையாக கருதுவது வழக்கமாகிவிட்டது என்கிறார். இது போன்ற பல பேத உணர்ச்சிகளே வாழ்க்கையை போட்டியாக்கி எவ்வளவு வசதிகள் இயற்கையாலும் செயற்கையாலும் பெருகி இருந்தும் வாழ்க்கையில் வறுமை வியாதி இவைகளால் துன்பம் அதிகரித்து வருகிறதை காண்கின்றோம் என்கிறார். மனிதன் தன் நிலை அறியாத குறைபாட்டால் அறிவை சலனப்பட்டு பேதப்பட்டு காமம் முதலிய 6 தீய குணங்களாக்கி அதன் விளைவாக அதிகமான துன்பங்களை தரும் கொலை முதலிய 5 பெரும் தவறான காரியங்களை செய்து வருகிறான். ஒருவருடன் ஒருவர் தொடர்பான சமுதாயத்தில் இந்த கேடுகள் அவர்கள் வளர்க்கும் மக்களையும் பின்பற்றி தொடர்ந்து பழக்கத்திலும் அறிவிலும் நிலைத்து செயலிலும் பெருகி வருகின்றன. இதனால்தான் மனிதன் தான் பெற்ற குழந்தைகளை அறிவு உடல் தத்துவம் அறிந்த அறிஞர்களின் திட்டப்படி சமூக பொறுப்பில் வளர்க்க வேண்டுமென்று வற்புறுத்துகிறேன் என்கிறார். கூடி வாழும் முறையில் குழந்தைகளை பொதுவாக்கி வளர்க்க மிருகங்களுக்கு தெரியாது, ஆனால் மனிதன் இதனை சிறப்பாக செய்து முடிப்பான். இயற்கையின் வேக இயல்பை அறிந்து செயற்கையில் வாழ்க்கை முறையை சீர்திருத்தி வாழும் மனித குலத்தின் இறுதி லட்சியம் குழந்தை வளர்ப்பை பொது செல்வமாக்குவதே ஆகும். சமூக பொறுப்பில் குழந்தைகளை வளர்க்கும் ஒரு சிறந்த முறையால்தான் எதிர்காலத்தில் மனிதன் உய்ய முடியும் என்கிறார். ஆசான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த குழந்தை வளர்ப்பு திட்டம் அனைத்து மக்களையும் நம் சந்ததி வழி வரும் மக்கள் செல்வங்களையும் சிறப்பான நல்லறிவோடு வளர்ப்பதற்கான அனைத்து விளக்கங்களையும் அதன் திட்ட முறைகளையும் வடிவமைத்து கொடுத்து வாழும் இக்காலத்திலேயே இயற்கையின் இறைவனின் உண்மையை உணர்ந்து நாம் பிறந்த அந்த மனித குலத்தின் இறுதி லட்சியம் என்ன என்பதையும் நாம் நம் அறிவால் தெளிந்து நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் இந்த சிறந்த முறையை நாம் கடைப்பிடிக்க கற்றுக் கொடுக்க நாமும் கற்று
கற்றபடி வாழ்ந்து அந்த கற்றலை நாம் கற்பித்து வருங்கால சமுதாயத்திற்கு குருவின் வழியை தொடர்ந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை திட்டங்களை செயல்படுத்த ஒருங்கிணைந்து உதவி புரிவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.